வசந்த் டிவி பார்த்துட்டு எல்லா அன்ஸ்க்கும் எல்லா பெண்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டிஸ்க்கும் இந்த சரணகுமாரோட ஒரு பெரிய சண்டே சல்யூட்டு. ஸோ ஆன் ஸ்பாட் ஃபைன் அப்படி பே பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் காலியாக இருக்கும். ஆமாப்பா ஒன்றும் இல்லை, ஆர்த்தி புக்கு வீட்டில் வெடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன், இது ஃபோனில் காமிச்சா அதுவும் ஒத்துக்கலன்னு 200 ரூபாவே பிடுங்கிட்டாங்க. உடனே வந்து பிடுங்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஷூட்டிங்கு டைம் ஆச்சுன்னு டக்கு டக்குனு நானும் வந்து கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட ஒரு அப்படியே ரெக்வஸ்ட்டாக கீழே வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ண எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்து ஃபைன் போட்டு ஒரு தண்டனை வந்து கொடுக்குறீங்க, டைம் வந்து டிலே ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு கூட பார்க்காம சில மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஹெவியாக இருக்கணும். அந்த தண்டனை கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே கூடாதுன்னு அவன் மைண்டில் வந்து தோணும். அது எவ்வளோ போதையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மயக்கத்தில் இருந்தாலும் சரி, இது ஒரு சாக்கு. இப்போது ஆமாம் தண்ணி அடிச்சுட்டு எனக்கு தெரியல, தண்ணி அடிச்சுட்டு எனக்கு தெரியல, தண்ணி அடிச்சுட்டு நான் எதுவும் கேட்க விரும்பல. எனிவே இந்த தண்டனை வந்து அதிகப்படுத்தணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரைம்லாம் கண்டிப்பாக குறையும். ஷோக்குள்ள போகலாம். த லவ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரோட கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ப் மாதிரி ஏறியும். டீனேஜருக்கு அதே கல்யாணம் ஆகிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்லேருந்து தண்ணியாக வரும். அப்பயே சொன்னாங்க பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம் ரெண்டு பேருக்கு வந்து கன்வே ஆகும். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் இருக்கும். அந்த பொண்ணு கீழே விடக்கூடாது, அந்த பொண்ணு எங்கே போனால் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க பண்ண டார்ச்சரில் அவங்க எப்படா கீழே விடுவாங்க, எப்படா நம்ம பார்த்து ரசிக்கலான்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரி தான் இங்கே ஒருத்தர் நினச்சிட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கார். பார்த்துருவோம். தண்ணி அடிச்சா பசங்க தான் வந்து தள்ளாடி கீழே விழுறாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு பொண்ணு வந்து அப்படி பண்ணிருக்குங்க. ஆனா எந்த தண்ணி வந்து அடிச்சிச்சுன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. I went down hard. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது கிடையாதுன்ட்டு. அதே மாதிரி மகள்களை பெற்ற அப்பாக்கள் தான் தெரியும் அவங்கள வச்சு என்ன பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்ட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகும்போது அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த விஜயகாந்த் படத்திலலாம் கிளைமேக்ஸில் ஒரு பாம் இருக்கும், செவப்பு ஒயர் கட் பண்ணலாமா பச்சை ஒயர் கட் பண்ணலாமட்டு ஒரு சீரியஸாக இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட்டோடு இருக்கணும், அப்போ தான் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும். இங்கே ஒரு அப்பா செம்மையாக பார்த்துக்கிறாரு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூப்பா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கீழ் கீழே கீச்சிட்டேன். இது அந்த ஷோ டைலாக்ல நம்ம அதை சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. Is there a toilet seat stuck on your head? Yeah. How are you going to get it off? வெயில் காலத்தில் சூப்பு குடிக்கிறதும் தப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பு வச்சுக்கிறதும் தப்பு, அடுத்தவனுக்கு ஆப்பு வைக்கிறதும் தப்பு. இது எதாவது நம்ம பண்ணால் அந்த கர்மா இல்லை கர்மா, ஆமாம் அவனே தான் அவன் நம்மளுக்கு உடனே பண்ணிவிடுவான். என்னத்தை பழி வாங்கிறது தான் பாருங்கள். இந்த விஷம் வேஷம் இது ரெண்டுத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்க.
விஷம் அது குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு உயிர் போயிடும். இந்த விஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அப்படிதான் ரொம்ப நாள் வந்து நீடிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் வந்து எது ஒரிஜினாலிட்டி காட்டி குத்துரும். இங்கே இந்த காலகட்டத்தில் அது மாதிரி தான் நிறைய பேர் நிறைய விஷம் போட்டிருக்காங்க. நீ இந்த ஆங்கர் வேஷம் போட்டுங்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எனிவே இங்கே ஒரு அழகான ஒரு ஜீவன், அன்பான ஒரு ஜீவன் ஒரு வேஷம் போட்டிருக்கு. இந்த மனுஷனோட மனசு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அழகான விஷயம் நம்மக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்து அதை பார்த்துக்க மாட்டோம். ஒரு டைமில் வந்து அதை ரிலைஸ் பண்ணுவேன், ஆமாம் இல்லை அது நம்மக்கிட்டேயும் இருக்குல்ல, நம்ம போய் வீட்டில் போய் அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி தான் நிறைய விஷயத்தை நினைப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி வச்சுன்னா அழகாக அவங்க பார்த்து பராமரித்து அதுக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நாளிலேருந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிற ரோஸ் செடிக்கிட்டே நம்ம பேசணுன்ற மாதிரி யோசிப்போம். அதேமாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட ஒரு சென்டிமெண்டான சீன் வந்து படத்தில் பார்த்துருப்பாங்க. வீட்டில் போய் உடனே தம்பி தங்கச்சிலாம் வந்து கூப்பிட்டு வச்சு கொஞ்சிருது. அது மாதிரி தான் இங்கே ஒரு மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் வந்து வந்து ஒரு குதிரைக்கிட்ட போகிறாங்க. அந்த குதிரைக்கு உடனே அவங்க குதிரையோட பொண்டாட்டி ஞாபகம் வந்து எடுத்துச்சு ஒரு ஓட்டம். அந்த கப்புள்ஸ் என்னன்னாங்கன்னு நீங்களே பார்த்தோம். You weren't going to hurt your feet. Just lean forward when you jump. Oh my god! Hiki, está dormindo, Hiki. Acorda, Hiki. Hiki, Hiki. Ai, moleque! Já vai começar. Ai, ai, ai. Ai, 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 mãe. Sempre com palhaçada. ஓவரா ஆட்டம்னா கீழே விழுந்துருவாங்க. ஏன் லாரன்ஸ் பிரபுதேவெல்லாம் பயங்கரமாக தான் ஆடுறாங்க, ஏன் கீழே விழுன்னு கேட்கக்கூடாது. அவங்களாம் டான்சர்ஸ். அதே மாதிரி தான் வந்து அவங்கள மாதிரி ஆவத்துக்காக ஒரு குட்டி பொண்ணு ட்ரை பண்ணுது, கீழே விழுது. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தவன் தான் எழுந்திரிச்சு திருப்பி ஆடுவான். அந்த வகையில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அட்மையர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு நம்ம ஷோவில் குட்டியாக பிரேக் வருது. பிரேக் முடிச்சுட்டு எங்கேயும் போதுங்க, ஏன்னா நான் இங்கே தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துருக்கு தி ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரவணகுமார். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே, இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட லைஃப்பும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாபிசர் வந்து ஜோசியம் பப்பர். ஆமாம், வாழ்க்கை நீலாம் பிறந்ததே வேஸ்ட்டு, திருப்பியும் போய் செத்து பிறந்து வா, அப்போனாச்சும் நல்ல ஜாதகம் அமைதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட லைஃப் இருக்குது. எனிவே இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம ஊரில் தான் அப்படின்னு பார்த்தா வெளியூர்லேயும் அதே கேட்டகரி தான். அவர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஐ திங்க் ஆரியாவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். போ
போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையா நியாயமா உறுதியா கண்ணியமா இருந்தாலே உடனே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துடும். ஆமா, நிறைய படம் நான் பாத்திருக்கேன், அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் இடம் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூலான விஷயமா இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, போலார் பீர் எடுத்துன்னு வந்து நம்பூர் காட்டுல விட்டா என்ன பண்ணும், ஒண்ணுமே பண்ண முடியாது, தண்ணி இல்லாம செத்து போயிடும். நம்பூர் காட்டுல இருக்கிற கரடி எடுத்துன்னு போயிட்டு போலார் அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல விட்டா என்ன ஆகும், குளிர்ல செத்து போயிடும். அதாவது பாத்தீங்கன்னா இருக்கிற வேண்டிய விஷயத்த அப்படியே விட்டுணும், அப்பதான் நல்லது நடக்கும். இங்க ஒருத்தர் இடம் மாற்றம் ட்ரை பண்றாரு, என்ன நடக்குது நீங்களே பாத்துட்டு. லைஃப்ல வந்து ரொம்பவே நேர்மையா இருந்தாலே பாத்தீங்கன்னா 1008 விஷயம் நம்மளை சுத்தி பெரிய பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரிதான் ரொம்ப வேர்வையா இருந்தாலே போதும், டிவி ஆன் பண்ணா போதும், 1008 பவுடர் விளம்பரம். ஆமா, 44 டிகிரிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து உங்களுக்கு குழு குழுன்னு குளிர்ச்சியா இருக்குமா, இதுபோல குளிர்ச்சியா இருக்கும். 44 டிகிரியில மனசாட்சி எல்லாமே ஆட் போட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஸ்டுடியோல உட்காந்து பவுடரை தூவி தூவி விட்டுன்னு ஜில்லுன்னு டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம இருக்கிற சென்னை வெயில் வந்து வெளியே வந்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த பவுடர்லாம் நல்லா மைதா மாதிரி சப்பாத்தி சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஹெவியா காஞ்சிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் என்னப்பா பண்றாரு, என்னதாப்பா ஏ மிஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு பனிப்பொழிவை பத்தி ஒரு வீடியோ வருது பாத்துட்டு. Fucking door doesn't close, man. What the f***? Man. ஜாடி கேத்த மூடின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு 10 வயசு குழந்தைக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதே மாதிரி கல்யாணம் குழந்தைய போய் எல்கேஜிலையும் சேர்க்க முடியாது. அது அதுதான், இது இதுதான், ரெண்டும் வந்து மிங்கில் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இப்படிதான் ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான காலர்ஸ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேச போகிறோம். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து விஜி. கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால். ஹலோ, டாக்டர் மேடம் இருக்காங்களா? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். உங்ககிட்ட பேசுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பெரிய மந்திரி கிட்ட கூட பேசணும் போல இருக்கு. பெரிய மந்திரி கிட்டங்களா? மக்கள் கிட்டலாம் மந்திரி பேச மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க அம்மா தான் எனக்கு இந்த ப்ரோக்ராமை பத்தியே சொன்னாங்க. அவங்களோட சேர்ந்து சேர்ந்து நாங்களும் ஃபன் ஆஃப் ஃபன்னோட பெரிய ஃபேன் ஆஃப் ஃபேன் ஆயிட்டோம். அப்படிங்களா? சிங்கப்பூர்ல ஏன் வந்து ரோட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குப்பையே இருக்க மாட்டேங்குது, ரோட்லாம் கிளீனா இருக்கு, எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல சிங்கப்பூர். இப்போ வந்து ஒரு ரூல்னு வச்சு அதுக்கு ஒரு தண்டனைன்னு வச்சாதான் நம்ம ஒழுங்கா இருக்கோம், எல்லா ஊர்லயுமே சரி. ஆனா இந்த ஊர்ல என்னன்னா அந்த தண்டனையும் ரூலையும் கொஞ்சம் நல்லபடியா செய்யறாங்க, அதனால போறது இல்ல குப்பை. அப்படியே என்ன 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 சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் திறந்து சாப்பிட்டாலும் பக்கத்துல குப்பை தொட்டி இல்லனா பாக்கெட்லயே போட்டுக்கறாங்களா? ஆமா, குப்பை தொட்டி எல்லாத்துலயும் இருக்கு, அங்கதான் போடணும். அதை வந்து நான் அது ஆரம்பத்துல ஒரு சின்ன குழந்தைய வளர்க்குற மாதிரி தான், ஆரம்பத்துல குழந்தைய கண்டிச்சு கண்டிச்சு வலிக்கணும், போய் தப்பு கெட்டான கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சு கண்டிச்சு வளர்க்குறோம். போக போக அந்த நல்ல பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்துருது இல்லையா? ஓகே, அதை வச்சு சொல்றீங்க. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு வகையில பெரியவங்களும் குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க, அதனால அப்படி செய்ய வேண்டியது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா அது இன்னும் இந்த விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இங்க குப்பைகள் அதிகமா இருக்கு, குப்பை தொட்டிகள் கம்மியா இருக்கு. அங்க குப்பைகள் கம்மியா இருக்கு, குப்பை தொட்டிகள் அதிகமா இருக்கு, இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க வாய்ஸ் வந்து ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு, உங்க வரக பேஷன்லாம் வந்தாங்கன்னா அழகா அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே லைட்டா அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டுருவீங்களா? எப்படி? அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக புகழ்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் எப்பவும் போல தான் இருக்குது. இல்லை இல்லை, எங்கள் ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு காலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனாச்சும் ஒரு பாட்டு ஒன்று பாடணும், நீங்கள் பாடிடுங்களேன் எங்களுக்காக. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு 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 ஒரு பாட்டு கூட தெரியாதே. இல்லை நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் பாடுறீங்களா? நான் தான் இப்போ பாட்டு மாஸ்டர் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து நான் போன கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இந்த கிளாஸில் வந்து பைரவ ராகம். ரெடியா? ரெடிங்களா? ஓகே, வரலாம் வரலாம் வா, வரலாம் 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 வா, வரலாம் வா, பைரவா. சொல்லுங்க.
வெரி குட். ஆக்சுவலி இந்த இந்த ராகத்தை நீங்க கத்துனீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஒரு சின்ன பார்க்கிங்கா இருந்தாலும் காரை வந்து நீங்க ஈஸியா ரிவர்ஸ் எடுத்துடலாம். நன்றிங்க. அப்படியே பாஸ்போர்ட் வாங்கி சிங்கப்பூர் வந்து உங்க ஃபேமிலி மட்டும் பாத்துட்டு போயிடுங்க. எனர்ஜெட்டிக்கானஜயலட்சுமி பாட்டி கேட்டதா சொல்லுங்க. நீங்களும் ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரத்துல வந்து நல்லபடியா நிறைவேறணும்ட்டு எங்க சேனல் மூலமாவும் என் மூலமாவும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷஸ். நீங்களும் ரொம்ப நல்லா நிகழ்ச்சி படிக்கிறீங்க, மேல மேல இன்னும் நிறைய நிகழ்ச்சி படிச்சு இன்னும் நல்ல பேர் வாங்கி நீங்களும் அரிஃபும் ரொம்ப நல்லா வரணும்னு அனுவாய். ஆரிஃப் என் குறுக்குல வந்தாரு. சரி, எனவே அவர்தான் மெசேஜ் எல்லாம் எடுக்கிறாரு. கரெக்ட்ங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சங்கர் மணிரத்னம் மாதிரி பெரிய டைரக்டர் ஆகணும், நானும் கமல் சார் ரஜினி சார் மாதிரி பெரிய ஹீரோ ஆகணும்ட்டு நம்ம விஜய் சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் விஜய், ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நன்றி, என்ன என் கூட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. அண்ட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா பேசினாங்க. அண்ட் அவங்க பேசினதுல நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், நான் போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கூடாது, இது தமிழ் மண்ணு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதுக்கும் வழி இல்லை, என்னதான் இருக்கு, பிஸ்கெட் மட்டும் இருக்கு, நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டு வரேன். நீங்க பாத்துருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் அண்ட் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்திருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரவணகுமார். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாமா? இந்த காலையில் இந்த ஜோசியெல்லாம் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை கிழக்கு அப்படின்வாங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மேற்கில் இருக்கும். இன்னைக்கு பிடிச்ச சட்டை நீங்கள் போட வேண்டிய சட்டை பார்த்தீங்கன்னா பச்சை கலருன்னுவாங்க. நம்ம யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அவங்க சொல்றது எதுவுமே பண்ண முடியாது, எனிவே நம்ம டெய்லியும் கெட்டது தான் நடக்க போகுது. அந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தர். ஆமாம், உடஞ்சது கட்டை மட்டும்தானா இல்லை அந்த ஆளோட பார்ப்ப பார்த்துருப்பா. நம்ம ஊரில் விளையாடுற அந்த கில்லி தாண்டியை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரன் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி இன்னமும் வந்து பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரியடிப்பு பார்த்தீங்களா, அதை பார்த்து ஒரு கேம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ரீமேக் படம் மாதிரி தான், ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா விஷயத்தை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணாலும் எனக்கு வந்து நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் உரி அடிக்கிறது தான் ஞாபகம் வருது. பார்த்துட்டு Happy birthday to you. اتمنى امنيه. شو امنيتك طارق؟ The confident தன்னம்பிக்கை will power இதெல்லாம்மே வந்து பாத்தீன்னா மண்டைக்குள்ள தான் இருக்கணும். மண்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னு நினச்சிங்களேன், அப்புறம் எது இது எந்தெந்த இடத்துல உடையணும்னு நம்மளுக்கே தெரியாது. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் வந்தாலே நம்மளுக்கு ஊறப்பட்ட பிரச்சனையும் கூடவே வரும். பார்த்தோம் Oh no!
இப்பெல்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் பண்ணுறதோட ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரானரியாக பிளாஸ்ட் ஆகுது. இந்த சாண்டா பண்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டு பட்லு இந்த மாதிரி காமெடியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஆகிட்டே வராங்க. அது நம்ம ஊர்லேயும் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேராக. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எது பண்ணாலும் ரெண்டு பேராக தான் பண்ணுவேன்ட்டு உறுதியாக இருக்காங்க. எப்படி கல்யாணம் ஏன்பா வீட்டு எப்படிப்பா? 3, 2, 1 Ну и нахуй раскрыл! О, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக 1008 நல்ல விஷயங்கள், 1008 தியாகங்கள், 1008 சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்காக 1008 விஷயம் பண்ணுறாங்க. அதில் எதுனா ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லைக்ஸ், 20,000 கமெண்ட், 1500 ஷேர் இது மாதிரிலாம் வருது. அதுவே வந்து பல்ப் வாங்கிச்சுன்னா ஃபோட்டோ வரல, ஒன்லி இது மாதிரி வீடியோஸ் தான் வருது. பார்த்தோம் வலையில் மாட்டின மீனும் அலையில் மாட்டினாலும் கண்டிப்பாக கரை ஒதுங்கி தான் ஆகணும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் கரை ஒதுங்கிடுவாங்க. உயிரோடு தான்ப்பா. அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோ ஜஸ்ட் மிஸ், அதாவது 100 மிஸ் ஆயிட்டான், நான் பொழைச்சிட்டோம். எல்லாருக்கும் இந்த பள்ளி கதை ஒன்று தெரியுமா? பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் போகும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 டக்குன்னு அதே இடத்துல நின்றுட்டுருக்குமா. அப்போ பள்ளி என்ன நினைக்குமா, நம்ம தான் இந்த செவரு வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கோம், நம்ம நவுந்த உடனே இந்த செவரு கீழே வந்துடும்ன்ற மாதிரி நினைக்குமா. அதே மாதிரி தான் இங்கே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்கி பம்கி உள்ளே போட்டு நடு கடலில் போய் நின்றுட்டு இன்னமும் பெரிய ஒரு மேகம் வந்து நம்ம தலை மேலே விழுது, அதை நம்ம தாங்கி பிடிச்சிட்ருக்கோன்னு நினச்சிட்டு ரெண்டு ஜீவன் பண்ணிகிட்ருக்கு. அது மேகம் இல்லை, அது தண்ணி. அவங்களுக்கு எப்போ புரியுன்னு தெரில, உள்ளே போனிருக்கிற தண்ணி வெளியே வந்தால் தான் அது தண்ணின்னு அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் வீடியோ பார்த்தோம் ஃபைனல் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோஸ்லாம் கலையை போச்சு. இந்த ஹாஃப் அன் அவர் நிறைய வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்க, சில வீடியோ மொக்கையாக இருந்துச்சுன்னா மூஞ்ச காமிச்சிருப்பீங்க. எனவே இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் அதுக்கு முன்னாடி கீழே போகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்கூட உட்காந்து பேசணுமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா உங்கள் டீடைல் சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கு மாதிரி அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் சரணகுமார். டடா பை பை, டேக் கேர். டடாக் சண்டே தானே இது, ஆரிஃப் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அங்கே வச்சுருந்த வாரதானே எங்கள் ஜிக்கா, நான் ஆடியோ ஓகே வேணா? இப்போ எந்த சண்டையும் இல்லை, எந்த ஒரு சத்துருவும், ஒரு பெரிய விஷயம் அவங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி என்ன சொல்ல வந்து தெரியல, சுத்தி விட்டுருச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் இன்னைக்கு நீங்க பச்சை சட்டை போட்டீங்கன்னா பிரபலமாயிடுவீங்க. அதே மாதிரி கருப்பு சட்டை போயிடு ஓகேல, அதுல ஒரு சில போட்டோ நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு 1008 கமௌண்டு. ஆனா அதை பார்க்கும்போது நம்ம ஊர் மாரியம்மன் கோயில்ல நம்ம குறியடி பண்ற மாதிரி உரியடி பண்ணாதான் ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து விஜயின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. நன்றி. ராமு, ராமு கமல் பேருனா நல்ல பேராச்சு. அதுல சொல்லுங்க, நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்கணுமா நீங்க கேட்கணுமா எனக்கு தெரியல. வணக்கம் வாத்தியாரே. ஆமா, இந்த மாசம் டியூஷன் ஃபீஸ் எங்கம்மா? அமாவாசைக்காக ஆகிற மாதிரி கத்தக்கூடாது. ரெட் ரோடு, ரெண்டு லாரி, ஒன்று ரைட் ரோடு, நேராக போய் ஒருத்த வெளியே நிற்கிற போலாம் போலாம்.